இல்ல சார், ஆல்ரெடி ஷாப் ஏதாவது இருக்கா இல்லையா சார்? இருக்கு சார், ஷாப் இருக்குங்களா? இருக்கு சார். ஓகே சார், ஓகே. ரெண்டா ஓனா சார்? ஒன் பில்டிங் தான் சார். அப்பனா பிரச்சனையே இல்லை சார். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு வங்கி லைசன்ஸ் கொடுக்குது சார். சரி சார். அதாவது இது வரைக்கும் நீங்கள் தனியாருக்கு வங்கி லைசன்ஸ் கொடுத்தே பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம். தனியா இருக்குன்னா இப்போ கரூர் வைசியா பேங்க்லாம் பிரைவேட் வங்கி தான், அது மாதிரி கொடுப்பாங்க கார்பரேட். அது ஆமாம். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒசூரில் பிரான்ச் வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, பிரான்ச் அரேஞ்ச் பண்ணிட்டு ஆள் போட்டு அவங்க தான் எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க இல்லையா? இது வந்து தனி நபருக்கே கொடுக்குறாங்க சார், சிங்கிள் சிங்கிள் லைசன்ஸ். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது, எங்களுக்கு தேவை 2000 பேருக்கு சர்வீஸ், ஒரு வங்கி வேணும், அதனால நான் வங்கி லைசன்ஸ் நான் கொடுத்துட்றேன், இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீ போட்டுக்க, நான் சர்வர் கொடுத்துட்றேன், உனக்கு அப்ரூவ்டு கொடுத்துட்றேன், இன்வெஸ்ட்மெண்ட்டை நீ போட்டு பண்ணு. எவ்வளோ உனக்கு வருமானம் வேணும், 10,000 வேணுமா, 20,000 வேணுமா, 50,000 வேணுமா, 100,000 வேணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க சார். 100,000 ரூபா வரைக்கும் மந்த் ஏர்ன் பண்ற அளவுக்கு இதுல கெப்பாசிட்டி இருக்கு சார். நீங்க அந்த உங்க வருமானத்தை எந்த லெவல்ல நிறுத்த போறீங்கிறது தான், எவ்வளவு நீங்க பண்ற ஒர்க்கு, உங்க கடை அமைஞ்சிருக்கிற இடம், உங்களோட இன்வால்வ்மெண்ட், இதையெல்லாம் பொறுத்து தான் சார் அது அமையும். சர்வீஸ் எப்படி சார் இப்போ, அப்ப எப்படி சார் இவ்வளவு வருமானம் வரும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானத்துக்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு வங்கியாவே நடத்தலாம். நீங்க ஓனும் போது அழகா முன்னாடி ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கண்ணாடி டோர் மாதிரி, அதாவது ஒரு வங்கியில் என்ன செட்டப் இருக்கும் அது மாதிரி, அவங்க வந்து ஒரு 10 டேபிள் சேர் போட்டு உக்காந்துருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு டேபிள் சேர் போட்டு ஒரு சிஸ்டத்தை வச்சு ஒரு லேடிஸ் உட்கார வச்சு ஒரு என்கொயரி கேஷியர் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை போட்டிங்கன்னா, வெளியிருந்து போடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டாகவே நார்மலாக வந்து வட இந்தியர்கள் அதிகமாக வாழும் பகுதி, ஃபேக்ட்ரிஸ் உள்ள பகுதி. ஆமாம். அப்படிங்கும்போது வட இந்தியர்களுக்கு இந்த வங்கி வந்து ரொம்ப 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 பரிச்சயமான வங்கி. ஃபினோ வங்கி பாஸ்புக்கே எடுத்துட்டு வந்துட்டாரு ஒரு வட இந்தியர். உத்தரப்பிரதேசத்துல ஒரு இடத்துல ஒரு பிரான்ச் காட்டுது, அந்த இடத்த அங்க இருந்து பாஸ்புக் எடுத்துட்டு வந்து இங்க எனக்கு பிரிண்ட் போட்டு தர முடியுமான்னு கேக்குறாரு. இங்க இருக்கிற எங்க கன்னியாகுமரியில நம்ம ஃப்ரெண்ட் வந்து வச்சிருக்காரு ஃபினோ, அங்க போயிட்டு பாஸ்புக் எடுத்துட்டு வந்து காட்டினோடனே அவரே ஆச்சரியப்பட்டு போய் எனக்கு கால் பண்ணிட்டாரு, என்ன சார் பாஸ்புக் எல்லாம் இருக்கா? என்ன சார் இப்படி கேட்டீங்க, பாஸ்புக் எல்லாம் இருக்கு, நாமளும் ஒரு வங்கி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2016 ஷெட்யூல், அதாவது பேமெண்ட் வங்கியாக தான் எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்தது கவர்மெண்ட். அதாவது ஏன் கொடுத்தாங்கன்னு நீங்கள் அதை ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் பாருங்க, கவர்மெண்ட் வந்துட்டு இந்தியாவை டிஜிட்டலாக மாற்றணும், டிஜிட்டலாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக மாற்றும் போது பணத்தில் தான் எல்லாமே, மக்கள் எல்லாமே இயக்கம் ஃபுல்லாக பணத்தில் தான் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. அதனால் டிஜிட்டலாக மாற்ற வேண்டும் என்றால் மக்களுக்கு பற்றாக்குறையாக உள்ளது ஒன்றே ஒன்று என்னென்னா வங்கி தான். 5,000 ஒரு வெறும் 500 பேர் உள்ள இடத்துல ஒரு மளிகை கடை இருக்கு, அட்லீஸ்ட் பெட்டி கடையாவும் இருக்கு. ஸோ எல்லா தேவைகளுமே மக்களுக்கு தேவையான இடத்துல கிடைக்கும் போது, ஒரு வங்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 500,000 பேர், 600,000 பேர், ஒரு 20 கிராமங்கள் உள்ளடக்கிய ஒரு பகுதியில் சென்டரில் தான் போய் ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக. அப்போ மக்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, தன்னுடைய வேலையை விட்டுட்டு அந்த வங்கிக்கு ஒரு நாள் போக வேண்டியதாக இருக்குது. ஆமா, ஃபுல் டே லீவே போடுற மாதிரி ஆயிடுது. இப்பதான் எல்லாருக்குமே அக்கௌண்ட் கேக்குறாங்க, ஸ்கூல் படிக்கிற 6வது பையனு கூட அக்கௌண்ட் கொண்டு வாங்க, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா என்ன சொல்லுது, நான் 2 நாள் இதோட லீவ் போட்டு பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன்பா, ஏடிஎம் கார்டு வரல, அக்கௌண்ட் பாஸ்புக் தரல, இப்போ ஸ்கூல்ல வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சூழல் எல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2,000 பேர் நீ மளிகை கடை வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஜெராக்ஸ் கடை வச்சிருந்தாலும் சரி, இல்ல படிச்சுட்டு சும்மா இருக்கிறேன் செய்யறேன், ஓகே செய்யுங்க. ஸோ குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ, இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 இருக்கா அதை வச்சு பண்ணுங்க. ஒரு கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு 10,000 தான் இருக்குதா, அதை வச்சு பண்ணுங்க அப்படி, அதுதான் வந்து கவர்மெண்ட் சொல்லுதுங்க. இப்போ ஒரு கிராமப்புறத்துல ஆமாங்க. ஆக இதுல சர்வீஸ் வந்து ஒரு வங்கிக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணுமோ அதெல்லாமே நம்ம பேமெண்ட் வங்கியில இருந்து 5 வருடம் சிறப்பாக செயல்பட்டால் உங்களுக்கு நாங்க ஷெட்யூல்டு வங்கியா மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2016 வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னாங்க. அன்றைய கவர்மெண்ட்டு இதை இதை இந்த இதை பிளான் பண்ணி தான் டிஜிட்டலாக மாற்றணும், அதனால் வங்கி எல்லாருக்கும் போகணும், அதனால் வங்கிக்கும் இந்த ஸ்மால் வங்கிக்கும் தனிநபருக்கு கொடுக்கக்கூடிய வங்கிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தி லைசன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. ஆர்பிஐ பிளான் பண்ணி தான் பேமெண்ட் வங்கி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டுட்டு வந்துட்டு, அப்போ லைசன்ஸில் உள்ள வந்தவங்க தான் ஏர்டெல் பேமெண்ட் வங்கி, பேடிஎம் பேமெண்ட் வங்கி, போஸ்டல் பேமெண்ட் வங்கி அண்டு ஃபினோ பேமெண்ட் வங்கி. அவங்க எல்லாம் ஏற்கனவே வந்து இப்ப ஏர்டெல்லாம் அவங்க எல்லாம் ஒவ்வொரு துறையில ஏற்கனவே பணியாற்றிட்டு இருக்காங்க. ஏர்டெல் சிம்மு, பேடிஎம் அவங்க ஒரு லைனு, இப்ப போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் போஸ்டல் அவங்க ஒரு லைன்ல இருக்காங்க.
ஆனால் அன்று வந்த பினோ பேமெண்ட் வங்கி என்ன பண்ணுச்சுன்னா பிரத்யோகமா தன்னுடைய வங்கி பணியிலே கவனம் செலுத்துது. தொடர்ந்து இப்படி செலுத்தி வந்ததுனால 2021 சிறப்பாக பினோ வங்கி செயல்பட்டதால் உங்களுக்கு நாங்கள் அடுத்த கட்ட ப்ரமோஷனா பேமெண்ட் வங்கியில இருந்து ஷெடியூல்டு வங்கியாக மாற்றோம்னு சொல்லிட்டு கடந்த மார்ச் மாசம் நம்ம ஷெடியூல்டு வங்கியா மாறணும். என்ன சார் ஷெடியூல்டு? பேமெண்ட் வங்கியால் லோன் கொடுக்க முடியாது அப்படிதான் கவர்மெண்ட் அன்னைக்கு சொன்னச்சு. நீங்க லோன் எல்லாம் கொடுக்க வேணாம், வங்கி செய்யற எல்லா வேலையும் செஞ்சு கொடுங்க போதும், இதுதான் சொல்லி கொடுத்தது. ஆனா 5 வருஷம் பண்ணுங்க, சிறப்பா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஷெடியூல்டு வங்கி லைசன்ஸ் கொடுத்து ஒரு லிமிட்டேடுக்குள்ள லோன் கொடுக்குறேன். அதாவது ஷெடியூல்டு வங்கின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்குள்ளதான் லோன் கொடுக்க முடியும். ஒரு கஸ்டமர்னா 1,00,000 ரூபா தரலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவ்டும் நமக்கு மார்ச் மாதம் கிடைச்சாச்சு. நீங்களும் வந்து பர்சனல் லோன் தரலாம், பிஸ்னஸ் லோன் தரலாம், பட் என்னன்னா அவங்களோட டாக்குமெண்ட் வாங்கி இந்த லோன் இவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ரூவ்டு பண்ணணும். அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா யாருன்னா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. யாருன்னா அந்த லோன் டீமே தனியாக இருக்கும், அவங்க தான் முடிவு பண்ணுற மாதிரி இருக்குது இப்போதைக்கு உள்ளது. இப்போ அப்ரூவ் ஆகிருக்குது பிஸ்னஸ் லோன் பர்சனல் லோன்லாம் தரலாம். ஸோ இதில் இப்போ நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் இருக்கும், எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இது வரைக்கும் சொன்னது ஓகே தானே முடிச்சுங்களா? இப்போ இதில் என்ன சர்வீஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஏஇபிஎஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து டிஜிட்டலுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் கொண்டு வந்திருக்கிற முதல் பாதுகாப்பு வளையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் வைக்கிறது. ஃபிங்கர் வச்சாதான் ஒருத்தரோட அக்கௌண்ட்டே ஆப்ரேட் ஆகணும். அப்படி ஒரு சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா யாராலையும் ஹேக் பண்ணியும் பணம் எடுக்க முடியாது. இப்போ ஓடிபி கேட்கறது நீங்கள் தான் ஆன்லைனில் நிறையா பார்த்துருப்பீங்களே, ஓடிபி கேட்பாங்க ஃபோன் இந்த மாதிரி நாங்கள் அங்கேருந்து பேசுகிறோம் இங்கேருந்து பேசுகிறோம். நேற்று கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நீங்கள் கொரோனா ஊசி போட்டிங்களா, வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்டுருக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு உடனே நீங்களும் சொல்லுவீங்க இந்த ஏரியாவில் போட்டேன்னு சொல்லுவீங்க. சரிங்க, அதை வந்து இன்னும் பதிவாகாமல் இருக்குது, பதிவு பண்ணிக்கிறோம், உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை சொன்னீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துருவாங்க. அதனால் அவேர்னஸை தெளிவாக எச்சரிக்கையோடு இருங்க, எந்த கால் வந்தாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையாக ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையும் நம்மளை பயன்படுத்தி பணம் எடுக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா எல்லாமே ஏஇபிஎஸ் சிஸ்டத்தில் கொண்டு வாங்க, ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டத்தில் கொண்டு வாங்க. ஒரு கஸ்டமரு ரேகை வச்சு பணம் எடுக்கும்போது மட்டும்தான் அது ஆப்ரேட் ஆகணும். மற்றபடிக்கு அந்த அக்கௌண்ட் வந்து எப்படி இருக்குன்னா டெட்டில் இருக்கும், அப்போ யாராலையுமே ஆப்ரேட் பண்ண முடியாது அது கண்டிப்பாக. ஸோ இந்த சிஸ்டம் பாதுகாப்பானதுன்னு சொல்லி தான் இப்போ இது ட்ரெயில் தான் போயிட்டு இருக்குது. கிராமப்புறங்கள்லையோ அல்லது டவுன்லேயோ ஆகட்டும் ட்ரெயில் மட்டும்தான் விட்டுருக்காங்க. இது முழுக்க முழுக்க இந்தியா டிஜிட்டல் ஆகும்போது ஏடிஎம் மிஷின்லேயே உங்கள் ஃபிங்கர் தான் இருக்கும். நீங்கள் போயிட்டு இப்போ ஏடிஎம் கார்டே போட்டால் கூட ஏடிஎம் கார்டை போட்டு உங்கள் ஃபிங்கர் அத்தன்டிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் அது எடுக்கிற மாதிரி ஆப்ஷனை காட்டும். அல்லது இந்த ஏடிஎம் கார்டில் வேற ஒருத்தர் பணம் எடுத்துக்க விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி அக்சஸ் வந்து நம்மளோட உரிமையோட ரேகை வச்சு நீங்கள் அக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய செல்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிங்கர் வைக்கிற மாதிரி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் உங்கள் பையனுக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்து சென்னைக்கு அனுப்பிச்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா பையன் வந்து உங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்த உரிமை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைமிங்கில் உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணி உங்களோட நெட் பேங்கிங் அப்ளிகேஷனில் உங்கள் ஃபிங்கரை அட்டாச் பண்ணி அவருக்கு பர்மிஷன் தரேன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகும். இப்படி ஒரு அக்சஸ் தான் நம்ம எதிர்காலத்தில் சந்திக்க போகிறது. ஏன்னா 100% ப்ரொடக்டிவாக இருக்கும், அது யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க, அந்த ஃபிங்கர் மிஷின் என்ன பண்ணுது தெரியுங்களா? இப்போ வர லேட்டஸ்ட் ஃபிங்கர் மிஷின்லாம் உங்களுடைய ஃபிங்கர் உயிரோடு இருக்குதான்னு பார்க்குது. ரத்த வாட்டம் இருந்தா மட்டும்தான் அந்த ஃபிங்கரை எடுத்துக்கும், இல்லைனா மிஸ்மேட்ச் சொல்லிடும். அந்த அளவுக்கு வந்து மைனூட்டா டெக்னாலஜியா செட் பண்ணிருக்காங்க. அதனால வந்துட்டு இந்த ஆதார் பேமெண்ட் சிஸ்டம் மூலமா நீங்க அனைத்து வங்கிகளில் இருந்தும் மக்களுக்கு பணம் எடுத்து கொடுக்கலாம். இதன் மூலமா அனைத்து வங்கிகளிலும் இப்ப நான் வரேன் சார், பணம் இருக்குது, வாங்க ஐயா ரேகை வைங்க. ரேகை வச்சுட்டேன், ரேகை வச்ச உடனே இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ சார் பணம் எடுக்கணும்? 2,000 சார். ஓகே, ஆ ஓகே 2,000 போட்டீங்க. ஏன் ஒரு மொபைல் நம்பர், ஜஸ்ட் ஒரு மொபைல் நம்பர், அக்கௌண்ட்டுக்கு கொடுத்த மொபைல் நம்பர் தான் போடணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது சரிங்களா? இனி ஒரு மொபைல் நம்பரை போடுறீங்க, போட்ட உடனே நான் ஃபிங்கர் வச்சோடனே என்ன பண்ணணும், 3 செகண்ட் உடனே என்னுடைய இந்தியன் வங்கியிலேருந்து பணம் உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துவிடும், ஃபினோ வங்கி வேலெட்டுக்கு வந்துவிடும். உடனே நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு என் கையில் கேஷ் கொடுத்துருவீங்க. அது சுச்சுவேஷனை பொறுத்து, இப்போ மலை கிராமங்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இப்போ 1,000 ரூபா எடுத்தாரன்னா 10 ரூபா அந்த மாதிரி சர்வீஸ் சார்ஜ் வந்து அது உங்களுடைய இது ஓன் ரிஸ்க். அது அது வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொருத்தர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ ஒரு 5 ரூபா வாங்கிட்டு எடுத்து கொடுக்குறீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி அது போட்டிகள் இடைகளை அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா?
இது ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா 500 ரூபாய்க்கு குறையாது சார், 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு குறையவே குறையாது வருமானம். வெறும் 10,000 கூட வச்சிருந்தீங்கன்னா கூட சரி, அந்த 10,000 அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க 10 முறை ஒரு பொழுதுக்கு. இப்போ நான் வரேன், எனக்கு வந்து என்ன பண்ணி ஒரு 10,000 ரூபா தான் கையில வச்சிருக்கிறதா வச்சுக்கீங்க நீங்க சரிங்களா, நான் வரேன் கண்ணே ஒரு 5,000 ரூபா கனரா பேங்க் டெபாசிட் பண்ணணும்னு சொல்றேன் ஓகேங்களா, நான் என்ன பண்றீங்க உங்க வேலட்ல வந்து ஒரு 5,000 ரூபா ஆல்ரெடி இருக்கு சரிங்களா, நான் வரேன் நான் என்ன பண்றேன் 5,000 ரூபா உங்க கையில கொடுத்துட்றேன், எனக்கு டெபாசிட் பண்றதுக்கான சர்வீஸ் சார்ஜ் உங்களுக்கு தரேன், அது எவ்வளவோ அதை பொறுத்து வாங்கிக்கிறீங்க ஓகேங்களா. இப்போ வந்து நான் கொடுத்துட்றேன், எனக்கு போடு கண்ணே அக்கௌண்ட்ல பையனுக்கிட்ட ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டேன், பையன் சென்னையில் எடுத்துக்குவார் ஓகே. ரேகா வைங்க, கனரா பேங்க் சூஸ் பண்ணுங்கள் ஓகே ரைட், அவ்வளோதான் கனரா பேங்க் என்னோடய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே காட்டும், உடனடியாக என்ன பண்ணுவீங்க டெபாசிட்டுங்கிற இடத்த டெபாசிட்டை கொடுத்து 5,000 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலட்லேருந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக போய் டெபாசிட் ஆகிடும், இதுக்கு என்னுடைய நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை கேட்க தேவையில்லை, ஐஎஃப்எஸ்சி கோடை கேட்க தேவையில்லை, இந்த சிஸ்டமும் அதுக்கு தான், ஏன்னா என்னுடைய அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்எஸ்சி கோடையும் நீங்கள் கேட்டு வச்சுக்கொண்டால் அதை வச்சு ஏதாவது ஹேக் பண்ணிடுவீங்கிறதுனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது டெபாசிட் பண்றதுனாலும் நீங்க ரேக வச்சே டெபாசிட் பண்ணிக்கோ, ஏன்னா என்னுடைய அக்கௌண்ட் நீங்க பார்க்க முடியாது கண்டிப்பா, வித்ட்ரா பண்றதுனால ரேக வச்சே பண்ணிக்கோ. இதுதான் இன்னும் ஒரு 5 வருடம் கழிச்சு பாத்தீங்கன்னா அனைத்துமே இப்படிதான் இருக்கும், அப்ப வரக்கூடிய டச் மொபைல் எல்லாமே நீங்க ஓபன் பண்ணி அக்சஸ் ரேக அப்படியே எந்த இடத்துல இப்ப நாம எப்படி டச் பண்ண எந்த எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகுது இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன்ல நீங்க ரேக வச்சு அதை அக்சஸ் எடுத்துட்டு போற மாதிரி தான் மொபைல் வரும். இப்ப வந்திருக்குது ஆனா அது காஸ்ட்லியான மொபைலு, எல்லா கையிலயும் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி அது அப்டேஷன் வந்துடும் பின்னாடி ஃபியூச்சர்ல. இந்த இதுதான் சார் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் தான், எல்லா வங்கிகள்ல இருந்தும் நீங்க வந்து பணம் எடுத்து கொடுத்துக்கலாம், எல்லா வங்கிகளுக்கும் டெபாசிட்டும் பண்ணிக்கலாம், ஆனால் இப்போது எல்லா வங்கிகளும் எனேபிள் ஆனாலும் கூட டிஜிட்டலா மாறாத சில வங்கிகளுக்கு நம்மளால நேரக்டா டைரக்டா டெபாசிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்பொழுது கனரா வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா, சிட்டி யூனியன் வங்கி, இந்த மாதிரி மேஜர் ஆப் வங்கிகள்லாம் எதெல்லாம் டிஜிட்டலா மாறிக்கிச்சோ அதெல்லாமே எனேபிள்டு, நீங்கள் ரேக வச்சு பணத்தை டெபாசிட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக, உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. வித்ட்ரா பண்ணும்போது 1,000 ரூபாய்க்கு 2 ரூபா 1,000 ரூபா அந்த மாதிரி தர மாதிரி, உங்களுக்கு டெபாசிட் பண்ணும்போதும் பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு கமிஷன் வந்துடும் ஓகேங்களா. ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் சைடில் சர்வீஸ் சார்ஜ் வாங்குறதுங்கிறது நம்மளோட ரிஸ்க் சரிங்களா ஓகே. இதுதான் இப்போ அடுத்த செக்டர் வந்து ஏடிஎம், ஏடிஎம்லையும் அதே மாதிரி தான், உங்களுக்கு எந்த வங்கியில இருந்து வேணுமானாலும் ஏடிஎம் கார்டு கொண்டு வந்தாலும் பணத்தை போட்டு அதே சேம் ப்ராசஸ் தான், ஏடிஎம் கார்டை ஸ்வைப் பண்ணுறீங்க, பின் நம்பர் நான் போடுறேன், நீங்கள் அமௌண்ட் எவ்வளோன்னு போடுறீங்க உங்களுடைய இதில் போட்ட உடனே உங்களுக்கு அடுத்த செகண்ட் 5,000 ரூபா 5,000 ரூபா லோட் ஆகிடும். ஸோ நம்மளோட இது நம்மளோட வேலைக்கு ஆட் ஆகிடும். ஆமாம், உங்களுக்கு இப்போ நாங்கள் கொடுக்குறதே வந்து மெர்ச்சன்ட் ஐடி, அதாவது ஒரு பிரான்ச் ஐடி மாதிரி தான் கொடுப்போம், அதை யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு அக்சஸ் பண்ணுவீங்க நீங்கள், அது அதுவும் அதே மாதிரி தான், நார்மல் ஐடி மாதிரிலாம் இருக்காது, 2 முறைக்கு மேலே பாஸ்வேர்டு தப்பாக போட்டிங்கனாலும் அதுவே பிளாக் ஆகிக்கும், மறுபடியும் வந்து ஓனர் யாரோ அவங்க வந்து ஃபிங்கர் வச்சா தான் ஓப்பன் ஆகும் அந்த ஐடி, அந்த அளவுக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வந்து செகண்ட் செக்டாரு, நீங்கள் வந்து இது அந்த ஏடிஎம் மூலமாக பணம் எடுக்கிறது, இதுலேயும் உங்களுக்கு இன்கம் உண்டு, அது பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமிஷனு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங், அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு தான் வந்து அக்கௌண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கேட்டுச்சு எல்லார் பேர்லையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எல்லா வங்கியும் கேட்டுது, ஆனால் பார்த்தா அப்பயும் எல்லாருக்கும் அக்கௌண்ட் போய் சேரல, அதனால தான் இந்த அக்சஸ் வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்துருவோம், 20 ஏடிஎம் கார்டு. இப்போ சின்னசாமி வர்றாரா, வாங்க வாங்க ஐயா வாங்க, உடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமா, உடனே என்ன பண்ணுறீங்க உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள அவர் எந்த மொபைல் நம்பர் இங்கே தரப்போறீங்க, மொபைல் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் அக்கௌண்ட் இருக்கும், ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு அதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு வந்து 4 காட்டும், சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, பிரதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், பவிசியா, சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட், 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் தான், பட் என்னன்னா அந்த ஏடிஎம் அந்த இதுக்கு மட்டும் ஏடிஎம் கார்டு வராது அந்த அக்கௌண்ட்டுக்கு. ஏன் சார் வராதுன்னா அது பிரத்யேகமாக கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும், ஏன்னா இப்போ படிக்காதவங்க கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்து என்ன பிரயோஜனம், அவங்க அவங்கலாம் படிக்காதவங்க. இப்போ கூட நான் சில பேர் பார்க்குறேன், அவங்க வந்து அந்த ஏடிஎம் கவர்லேயே பின் நம்பரையும் எழுதி வச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ண, எனக்கு ஒன்றும் தெரியாது தாயே, அதில் எழுதி கொடுத்தாயின்னு மருமகிட்ட எழுதி வாங்கிட்டு போய் ஒரு வயசானமா இப்போ கூட பணத்தை விட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பின் நம்பரை பார்த்துக்கிட்டு ஏடிஎம் கார்டை திரும்ப என்ன பண்ணிட்டாங்களாம், ஒருத்தர் பணம் எடுக்கும்போது எடுத்து கொடுப்பான்னு இந்த அம்மா கொடுத்துருக்குது, அவரும் வாங்கியிருக்காரு, வாங்கினவர் அதே சேம் ஏடிஎம் கார்டு மாதிரியே இந்த அவரோட அந்த பாட்டியோட ஒரிஜினல் ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டு டூப்ளிகேட் ஏடிஎம் கார்டு ஒன்று கொடுத்துட்டாரு அந்த பாட்டி கையில், அதுவும் நம்ம ஏடிஎம் கார்டுன்னு எடுத்துகிட்டு வந்துருச்சு.
விளைவு அந்த பாட்டி அம்மா வந்த உடனே அந்த பின் நம்பரையும் ஏடிஎம் கார்டையும் வச்சு இருந்த அக்கௌண்ட் பணத்தை எல்லாம் உருவிக்கிட்டு ஏடிஎம் கார்டு தூக்கி போட்டு போய் கிளம்பிட்டாரு. ஸோ இப்போ இது யார் தப்பு? அக்சஸ் வந்து கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவையான தகவல்கள் கொடுத்தா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக அப்போ வந்து நம்ம அவேர்னஸ் இல்லைங்கிறது அந்த அதனால தான் கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு, ஐயா ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறதுக்கு ஏடிஎம் கார்டு தரமாட்டோம். அது யாருக்குன்னா வயதாகி பார்வையற்றவர்களுக்கும் அல்லது படிப்பு ரொம்ப மிக மிக படிப்பறிவு கம்மியாக உள்ளவங்களுக்கும் தான் நாங்கள் தருவோம். நீங்கள் வந்துட்டு அதை இப்போ பாருங்களேன், இப்போ கிராமப்புறத்தில் இப்போ கூட சமீபத்தில் கேள்விப்பட்டது, ஒரு பாட்டி அம்மா சுபாஷ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு நம்மளால் ரீட்டெயிலர், எடுத்துகிட்டு போயிடுச்சு, ஏடிஎம் கார்டு வச்சுருந்துருக்குது, பின் நம்பர் சொன்ன மாதிரி தான் எழுதி வச்சிருந்தது, வேற யாரும் எடுக்கல, அவங்க பேரை எடுத்துகிட்டு போய் காசை காலி பண்ணி விட்டாரு. ரீட்டெயிலர் சொன்னார் இந்த மாதிரி காலி பண்ணி விட்டுன்னு உடனே அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, ஏன் அக்கௌண்ட்டில் காசே காணமையான்னு தூக்கிட்டு நம்ம ரீட்டெயிலர்கிட்ட ஓடி ஓடி மெர்ச்சன்ட்கிட்ட ஓடி வந்திருக்குது. வந்த உடனே ஏற்கனவே எடுத்துருக்குதுமான்னு இவர் சொல்ல, சொன்ன உடனே யாருமே எடுக்கல, எப்படி என் கார்டு என் பையிலே தான் இருக்குது எப்படி போணுச்சுன்னு கேட்க, அப்புறம் பார்த்தா எந்த ஏடிஎம்ல போய் எடுத்துருக்கிறாருங்கிற வரைக்குமே லிஸ்ட்டு மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது தெரியுது, அப்புறம் பார்த்தா அவங்க பணத்தை எடுத்தாருங்கிறது அப்புறம் பின்னாளியில் தெரிய வந்துருச்சு. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது விவரமற்ற பாட்டி தாத்தா யாருவாக இருந்தாலும் சரி, விவரமற்றவர்களுக்கு அல்லது படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு அல்லது பார்வையற்றவர்களுக்கு நீங்கள் ஏடிஎம் கார்டு தர வேண்டாம், அவங்க ரேகை வச்சு மட்டும் எடுத்துக்கிட்டோம். ரேகைங்கிறது அவங்க அக்சஸ் அவங்களோட பார்வையே இல்லாதவங்க கூட ரேகை வைக்கும்போது நம்ம பண்ணுறோம் அப்ரூவ் கொடுக்குறோங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பாக இந்த செக்யூரிட்டிக்காக ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு வராது, வேணா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவிசியா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், 9 வயசுலேருந்து 18 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு, அது மேஜர் ஆகாத குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவோட அக்சஸோட அதுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வருது. அது அப்பா அம்மாவுக்கு யார் கார்டியனோ அவங்களுக்கு வந்துடும் அந்த ஏடிஎம் கார்டு, அவங்க கையில் கொடுத்துருவாங்க, பையனுக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவிசியா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அடுத்து வந்து பிரதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட், பிரதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது 1000 ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது எதுக்குன்னா கொஞ்சம் எனக்கு நான் நிறையா போடுவேன் சார், பணம் நிறையா போடுவேன் எடுப்பேன், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ சர்வீஸ் நிறையா வேணும் அப்படிங்கிறவங்க 1000 ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி பண்ணிக்கலாம். இது எல்லா அக்கௌண்ட்டுக்குமே காமனாக 250 ரூபா சர்வீஸ் சார்ஜுங்கிறது ஒரு வருடத்திற்கு கட்டணும். அந்த 250 ரூபா எதுக்கு சார் அப்படின்னீங்கன்னா, ஏடிஎம் கார்டு சார்ஜஸ்ஸு, அக்கௌண்ட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ஸு, அந்த ஏடிஎம் கார்டு வைத்திருக்கும் நபர் வந்து விபத்தினால் மரணம் ஏற்பட்டால் 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்டு எஸ்எம்எஸ் சார்ஜஸ் இந்த விஷயங்களுக்காக வந்து அந்த 250 ரூபாங்கிறது எல்லா வங்கிகள்லையுமே பிடிக்கிறாங்க, நம்ம வங்கி மட்டும் கிடையாது அனைத்து வங்கிகள்லையுமே பிடிச்சிருவாங்க சரிங்களா? அதுக்கு இல்லை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டை கஸ்டமர் போயிட்டு எல்லா ஏடிஎம்லையும் பயன்படுத்தலாம், கூகுள் பேவிலையும் ஃபோன்பேவிலையும் பயன்படுத்திக்கலாம். இந்தியன் பேங்குக்கு இண்டு பே என்ற ஒரு அப்ளிகேஷனோ அல்லது ஸ்டேட் பேங்க் யோனோ பே இருக்கிற மாதிரி நமக்கும் பிபே என்ற ஒரு அப்ளிகேஷன் உள்ளது. அதே மாதிரி சொல்லிடுச்சு ஆர்பிஐ சொல்லிடுச்சு, ஒரு வங்கின்னா சொந்தமாக ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க. ஏன்னா முன்னாடி வந்து கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணப்போ என்ன பண்ணால் பணம் மாட்டிக்கிச்சு, வங்கியில் போனால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு தொடர்ந்து வந்து ஆர்பிஐக்கு போக ஆரம்பிச்சுது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, எல்லா வங்கியும் கூப்பிட்டு, தம்பி ஒன்று நீங்கள் அவங்க அது அந்த சர்வீஸ் வந்து நாங்கள் டிஜிட்டல் இந்தியாவுக்காக எளிமையாக பேமெண்ட் போகணுங்கிறதுக்காக தான் அக்சஸ் இவங்க தான் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டு, ஆர்பிஐ அப்ரூவலோட தான் நடந்தாலும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்று நீங்கள் அக்சஸ் பண்ணி கொடுங்க, இல்லைனா எல்லா வங்கிகளும் தனக்குன்னு ஒரு நெட் பேங்கிங் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு இந்தியன் பேங்க் நான் போனப்போ பார்த்தேன் திருச்சி சைடு, இண்டுபே அப்ளிகேஷனை பயன்படுத்தி கொள்ளவும் கஸ்டமர், வேறு ஏதாவது அப்ளிகேஷன் பயன்படுத்தி பணம் சிக்கி கொண்டால் நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு போர்டு தொங்க விட்டுருந்தாங்க. ஆமா, நீங்க போய் கூகுள் பேல பணம் அனுப்பிச்சு விட்டேன் போல, உடனே வெளியே போங்க, நாங்க அதுக்கு அக்சஸ் பண்றது இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு அக்சஸ் இருக்கு, அதனால வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறது அவங்கவுங்க விருப்பம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பிபே என்ற அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அவங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அவங்க ஏடிஎம் பின் நம்பர் கொடுத்து எப்படி கூகுள் பேல பண்றாங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுல என்ன சௌகரியம் இருக்கோ அதே சௌகரியம் ஃபுல்லாமே இதுல இருக்கும். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல்டு வங்கியா இப்பதான் நம்ம ப்ரொமோட்டே ஆயிருக்கிறோம். ஒரு பேமெண்ட் வங்கியோட லிமிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரு இது வந்து கிராமப்புறத்துக்காக 2000 பேர் உள்ள ஒரு ஏரியாவில் இது சர்வீஸ் கிடைக்கணுங்கிறதுனால தான் கவர்மெண்ட் ஆரம்பிச்சதுனால என்ன பண்ணாங்கன்னா, மாதம் 25,000 மட்டும் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரத்யோக சர்வீஸை கொடுக்க சொன்னாங்க. அப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவரு எவ்வளோ பண்ணுவார், அதிகபட்சம் மாதம் ஒரு 25,000 தான் சம்பாதிப்பேன். ஆக 25,000 வரைக்கும் தான் நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கணும், 25,000 மேலே நீங்கள் பணம் போட்டாலோ எடுத்தாலோ எங்களுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் கட்டணும் அப்படின்னு சொல்லி பேமெண்ட் வங்கிகளுக்கு எல்லாமே வந்து ஆர்பிஐ கொடுத்த ரூல்ஸ் அது.
நாமளும் அந்த ரூல்ஸ்ல தான் இருந்தோம். இப்ப ஷெட்யூல்டு வங்கியா மாறியதால் கொஞ்சம் மாற்றங்கள் அக்கௌண்ட்ல எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பிரகதி கரண்ட் அக்கௌண்ட்னு ஒண்ணு நம்ம கிட்ட இருக்குது, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து 5000 ரூபாய், மற்ற வங்கி மேல கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி தான் 5000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுல வந்து நீங்க பணம் எடுக்கக்கூடியது போடக்கூடியது எல்லா சௌகரியங்களுமே பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே கூடுதலா இப்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நார்மல் வங்கி மாதிரி அந்த லெவலுக்கு வந்து இன்னும் ஒரு 2-3-4 வருடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் வங்கியில என்னென்ன உங்களால பர்பஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்க நிறைய பணம் போடுறது எடுக்கிறது எல்லாமே வந்து கொண்டு வந்து விடுவாரு. அதனால இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணிக்கலாம் டைரக்ட் ஃபினோல. அவுட்டர்ல போய் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 25000 தான் பண்ண முடியும் ஏடிஎம். ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள ரூல்ஸ். டெபாசிட்டும் அதே மாதிரி தான், ஒரு நாளைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் பண்ணிக்கலாம் ஃபினோல பண்ணீங்கன்னா. வெளியில போய் பண்ணீங்கன்னா அதர்ல இதுல போயிட்டு நம்ம ஏன்னா நமக்கு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் தான் நம்ம கொடுக்குறோம் மற்றவங்க மாதிரியே. இப்ப ஏர்டெல்லையோ மற்றதுலயோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் தான் அக்கௌண்ட் நம்பராகவே வந்தது. நம்மளதுல அப்படி கிடையாது, மற்ற வங்கிகள்ல எப்படி அக்கௌண்ட் நம்பர் வருமோ அதே மாதிரி தான் அக்கௌண்ட் நம்பர் வரும். அதே மாதிரி நீங்க பாஸ்புக்கு என்ட்ரி போட்டு கொடுக்கலாம், டிஜிட்டல் பாஸ்புக் தாராளமா அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். அவங்க இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்கன்னா அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பாஸ்புக் அவங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அது அப்படியே அழகா மற்ற வங்கிகளை போல அருமையான முறையில் பிரிண்ட் போட்டு தரலாம். பாஸ்புக்கும் நாங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். பாஸ்புக் உங்க பேர் போட்டு வேறணும், உங்க பிரான்ச்சுன்னு போட்டு உங்க மொபைல் நம்பர்லாம் போட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து 25 ரூபா வரும். நார்மலாக வந்து காமன் பாஸ்புக் வேணும்னா 20லேயே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சில பேர்லாம் அவங்கவுங்களே அடிச்சுக்கிறாங்க, அந்த பாஸ்புக்கோட எம்பளத்தை போட்டு அவங்கவுங்களே அடிச்சுக்கிறாங்க, பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மல் பிரிண்டரில் போட்டுக்கலாம், அல்லது சில பேர் பிரிண்டரே வாங்கி நான் பண்ணுறேன் சார் பெரிய லெவலில் அப்படின்னு அவங்களும் வாங்கி தான் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. இதுதான் சார் இந்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபரு. இப்போ வந்து நேர நான் முன்னாடி சொன்னேன், டைரெக்டாக கஸ்டமர் வந்து அக்கௌண்ட் ஹோல்டரே வந்தால் தான் ரேகை வச்சு பணத்தை டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்க முடியும் எல்லா வங்கிகளுக்கும். ஆனா நான் வரேன் என் மச்சான் எனக்கு பணம் போடணும் ஒரு 1000 ரூபாய் போட்டு அப்படிங்கும் போது அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு தான் கொடுப்பேன். அப்படி அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து போட்டு நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். அதுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு 3 ரூபாய் 50 பைசா சார்ஜ் வரும் உங்களுக்கு, சரிங்களா? இந்த சார்ஜ் வரும் என்கிட்டயே நீங்க வாங்கிக்கலாம், அவங்க லீகலா பில்லுலயே வரும். 1000 ரூபாய்க்கு 1000 ரூபான்னு தான் பில்லு. இப்போ நிறைய கடைகளில் எல்லாமே அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கடைகளில் நார்மலாக 1000 ரூபாய்க்கு 20 ரூபா வாங்கும். ஆமாம், அது உங்களுக்கு வட இந்தியர்காரங்க வராங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் அவங்களாம் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ பணம் போய் போய் பையன் அக்கௌண்ட்டில் முதல்ல பணம் போடுப்பா, என் ஒய்ஃப் அங்கே போய் பணம் எடுக்கணும் அப்படின்னாங்க. அதனால உங்களுக்கு அருமையான வருமானம் சார் தினமும். இதெல்லாம் வந்து பேசிக்காக சம்பாதிக்கிறதுங்க, ரீசார்ஜ், இபி பில் கட்டுறது, 2-வீலர் 4-வீலர் இன்சூரன்ஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த எல்லாமே இதிலேயே வரும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜுக்கு கொஞ்சம் கமிஷன்லாம் ரொம்ப கம்மியாக தான் தராங்க. அதனால நாங்கள் ரீசார்ஜுக்கு மட்டும் ஒரு அப்ளிகேஷன் கூடுதலாக கொடுத்துருவோம். ஒவ்வொரு நீங்கள் 1000 ரூபாய் பண்ணால் 33 ரூபா கிடைக்கிற மாதிரி நாங்கள் வில்லேஜ் ஏடிஎம் சொல்லிட்டு அப்ளிகேஷனு வசந்த ரீசார்ஜ் நிறைய நாங்கள் காமனாக பண்ணக்கூடிய ஒரு பாதுகாப்பான அப்ளிகேஷன் கொடுத்துருவோம், சரிங்களா? கேட்கல சார், அதான் அதுதான் சார். அடுத்தது வந்து 4-1 5000 வரை சம்பாதிக்கிறது, ஒரு நாளைக்கு 5000னா இப்போ மாதம் 1.5 லட்சம் வருதா வருமானம்? கண்டிப்பா. இந்த வருமானத்தை பத்தி தான் உங்களுக்கு அடுத்து சொல்ல போறேன். மிக 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 பாதுகாப்பான வருமானம். எல்என்டி, பஜாஜி, முத்தூட் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த போல மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிகளை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாருக்கும் மகளிர் குழுவுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக லோன் கொடுப்பாங்க. அப்படி லோன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லோனை வந்து வசூல் பண்ணுறதுக்கும் ஆள் போட்டிருப்பாங்க. அந்த கலெக்ஷன் பாய்க்கு ஒரு 5-6 கிராமத்தை இப்போ தருமபுரினா அதெல்லாம் மலை கிராமங்கள் அதிகமாக இருக்கும், ஒரு 6-7 கிராமத்துக்கு வந்து ஒரு ஆள் போட்டிருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா 1-15 வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் டெய்லியும் 1 லட்சம் 2 லட்சம் கலெக்ஷன் வரும் அவங்களுக்கு. ஸோ அப்போ அந்த டோட்டல் கலெக்ஷன் அவங்க கலெக்ஷன் பண்ணி முடிக்கவே அவங்களுக்கு டைம் என்ன ஆகும்னா 7 மணி ஆகிடும். ஏன்னா காலையில எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, மேக்சிமம் 5 மணிக்கு மேலதான் வாங்கிட்டு வரவங்க ஆள் இருப்பாங்க. ஏன்னா இப்பதான் வேலைக்கெல்லாம் 7 மணிக்கு 6:30 கிளம்பினாதான் 7 மணிக்கு அங்க ஸ்பாட்ல இருக்க முடியும், அந்த மாதிரி தான் போறாங்க வேலை. ஸோ இப்ப அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்துட்டு அந்த கலெக்ஷன் எல்லாம் வாங்கிட்டு 7 மணிக்கு 8 மணிக்கு வரும்போது 2 லட்சம் ரூபாய் அவங்க அடுத்த நாள் தான் கட்ட முடியும், ஏன்னா அந்த டைமுக்கு பேங்க் இருக்காது. அப்ப அடுத்த நாள் கட்டும் போது அவங்க நைட்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பணம் வந்து மிஸ்யூஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சில கம்பெனி எல்லாம் மிஸ்யூஸ் ஆனதுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தம்பிகளா
போயிட்டு 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஃபினோ வங்கியில் கட்டி விடுங்கள். இதுதான் அவங்களோட 11 மணிக்குள்ள நீங்க ஃபினோ வங்கியில கட்டி முடிக்கலன்னா எல்என்டி எல்லாம் வேலையை விட்டு எடுத்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, இப்போ மொத்தமா அந்த மாதிரி அவுட்டர்ல போயிட்டு வர பசங்க எல்லாம் சேர்ந்து 10 லட்சம் உங்க கையில எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க சாயந்தரமா. 10 லட்சத்தையும் எண்றதுக்கு நீங்க மிஷின் தான் வைக்கணும், கையில எண்ண முடியாது. அதனால மிஷின் வச்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ரீட்டைலர் ஒருத்தர் 40 லட்சம் டெய்லியும் பண்றாரு, மிஷின் வச்சுதான் பண்றோம் சரிங்களா. ஸோ 10 லட்சத்தையும் எண்ணிக்கிறீங்க, எண்ணிக்கிட்டு உங்க வேலெட்ல நீங்க என்ன பண்ணணும்னா, பகல்ல உங்ககிட்ட கேஷ் நல்லா வெல்த்தா இருக்கு சார், என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குதுன்னா நீங்க 10 லட்சத்தை காலையிலேயே கொண்டு போய் ஃபினோக்குனே ஒரு பிரத்யோக கரண்ட் அக்கௌண்ட் ஒரு 7 வங்கியில இருக்குது, ஸ்டேட் பேங்க், கரூர் விசா பேங்க், இந்த மாதிரி ஒரு 7 வங்கியில பிரத்யோகமான கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு. அந்த கரண்ட் அக்கௌண்ட்ல போயிட்டு நீங்க தாராளமா அந்த பணத்தை போட்டு நீங்க போய் கவுண்டர்லையும் கட்டலாம், மிஷின்லயும் போடலாம். போட்டுட்டு பில்லு கொண்டு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வேலெட்டில் 10 லட்சமும் லோட் ஆகிவிடும். அவங்க இப்போ எல்என்டிக்காரங்க 7 மணிக்கு கொண்டு வந்து உங்களுக்கு 10 லட்சத்தையும் கொடுத்தாங்கன்னா பணத்தை எண்ணிக்கிட்டு உள்ள இருக்கிற பணத்தை அப்படியே அவங்க ஒரு எம்சி கோடு சொல்லுவாங்க, அதுல போய் நீங்க பில் அடிச்சு கொடுத்துடலாம். அப்போ உங்களுடைய வருமானம் 1,150,000 ரூபாய் சும்மா ஜஸ்ட் பில் அடிச்சு உங்களுக்கு கிடைக்கூடிய வருமானம் 1,500 ரூபாய் ஓகேங்களா. 1,150,000 10 லட்சம் பண்ணீங்கன்னா நீ உங்களுக்கு 1,500 ரூபாய் கிடைக்கும். இது வந்து நம்ம எத்தனை லட்சங்கள் வேணாலும் பண்ணலாம், 1 கோடி வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வினோவில் வந்து எல்என்டி பண்ணுறவங்களுக்கு பிரத்யோகமாக என்ன ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, இந்த இப்போ அவங்க ஒரு டார்கெட்டு 25 லட்சத்துக்கு மேலே நீங்கள் அந்த மாதம் எல்என்டி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக 0.2% கொடுப்பாங்க அடுத்த மாதம் 5ஆம் தேதி கமிஷன். இது வந்து பினோவில் மட்டுமே உள்ள பிரத்யோகமான ஒரு ஒரு இன்சென்டிவ். அதனால ஒரு சம்பளம் மாதிரி வருது. நம்ம நம்ம ரீட்டைலருக்கே ஒருத்தருக்கு 6,000 ரூபா வருது ஒவ்வொரு மாசமா அடுத்த மாசம் 5ஆம் தேதி. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பைஸ் வச்சிருக்கேன், கஸ்டமர் கேர் கால் பண்ணி பேசி நடுவுல ஒன்னே ஸ்டாப்பே பண்ணிட்டேன், தலைவலியா இருக்கு அப்படின்ட்டு. அதனாலதான் இப்போ நானு பார்த்தேன், டிராவல் கம்பெனி இருக்கு. சரி, இது இவ்வளவு சேஃபான வருமானம் நமக்கு எங்க சார் கிடைக்கும்? கையில ஒரு 10 லட்சம் வச்சுட்டு நீங்க எங்கயுமே கிடைக்காது சார் சேஃபான வருமானம். அவங்க கொண்டு வந்து பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் எண்ணிக்கிட்டு தான் நம்ம பில் அடிக்க போறோம். ஆமா, இவ காலத்துக்கேற்ற ஒரு அருமையான பிசினஸ். இதுல சம்பாதிச்சவங்க எல்லாம் திருச்சி எல்லாம் பாய் பையன் ஒருத்தர் அந்த கொரோனா இஷ்யூ ஆரம்பிச்சப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 60 லட்சம் வரைக்கும் பண்ணாரு. நல்லா பண்ணி நல்லா சம்பாதிச்சு பாருங்க, வெறும் கொரியர் வச்சிருந்தவரு இன்னைக்கு பேங்க் மாதிரியே மாத்திட்டு. ஸோ அதனால வந்துட்டு ஒரு பஞ்சாப் நேஷனல்ல திருச்சியில வேலை செய்ய வங்கியில வேலை செய்யற மேனேஜரே வந்து இது ரொம்ப விரும்பினாரு. ஏன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கியும் இருக்குது நம்ம 7 பேங்க் லிஸ்ட்ல, அதுவும் ஒன்று இருக்குது. பணத்தை போட்டு அருமையா பண்றாரு அவரும். அது மாதிரி இது ஒரு பாதுகாப்பான வருமானம். நீங்க இதுல பண்ணும்போது வந்து உங்களுக்கு வருமானமும் கூடுதலாகும், யாருக்கிட்டையும் காசை கொடுத்துட்டு அவங்க தரல இவங்க தரல அதெல்லாம் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை சரிங்களா. கண்டிப்பா சார், அற்புதமா பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கான சப்போர்ட் எல்லாமே பண்றோம் சரிங்களா. ஐடி வந்து இன்றைய ஆஃபரில் 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க பினோ ஐடி போட்டுக்கொள்ளலாம். இன்றைய ஆஃபர் சரிங்களா. ஏன்னா மத்தவங்கலாம் சொல்ல மாட்டாங்க, 2,000 வாங்குறவங்களாம் இருக்காங்க. நாங்க வந்து முன்னாடி வந்து 1,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஐடி. 1,000 ரூபாய்க்கு அதாவது 5 ஐடி கொடுப்போம். அதுல இந்த நாங்க இப்ப ஸ்பைஸ் மணியும் கொடுத்துருவோம், பினோ ஸ்பைஸ் மணி ராபிபே ரீசார்ஜுக்கு ஒரு அப்ளிகேஷன் 2 அப்ளிகேஷனு இந்த மாதிரி அப்ளிகேஷன் சேர்த்து பேக்கேஜா ஒரு 1,000 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். ஆனா இப்ப கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 300 ரூபாய்க்கு ஆஃபர்ல இருக்கிறதுனால நீங்க அதை பயன்படுத்திக்கலாம், பினோ ஐடி வாங்கி சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி ஏதாவது ஃபிங்கர் டிவைஸ் இருக்கா சார் உங்ககிட்ட? சார் கேக்கு.